வெல்கம் டு கிச்சன் ரகலை. கரம் மசால் பொடி எப்படி பண்ணலான்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். இது வந்து குருமா, இந்த சிக்கன் குழம்பு, பிரியாணி இதுக்கு எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நிறைய டிஷ்ஷு நம்ம செய்கிறதுக்கு இந்த கரம் மசால் பொடி யூஸ் ஆகும். நிறைய குழம்பு வெரைட்டிஸு அதுக்கு எல்லாமே. இது நம்ம வீட்லேயே செஞ்சோன்னா நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே மாதிரி நல்ல வாசனையாகவும் இருக்கும். அது நம்ம இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நான் இப்போ இது செய்கிறதுக்காக மிளகா ஒரு 10 மிளகா எடுத்திருக்கேன். அப்புறம் மல்லி அரைக்கப்பு எடுத்திருக்கேன். ஜீரகம் ஒரு அரைக்கப்பு. அப்புறம் சோம்பு எடுத்திருக்கேன். கிராம்பு அதுவும் வந்து ஒரு அரைக்கப்பு எடுத்திருக்கேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது ஒரு 100 கிராம் இருந்ததுன்னா நான் வந்து ஜீரகம் ஒரு 25 கிராம், அப்புறம் சோம்பு 25 கிராம், கிராம்பு வந்து ஒரு 10-15 கிராம் அந்த அளவில் எடுத்திருக்கேன். அப்புறம் 2 ஜாதிக்காய், பட்டை 2 நீளமாக அந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா தட்டிக்கலாம் நம்ம வறுக்கிறதுக்கு முன்னாடி. அப்புறம் ஏலக்காய் ஒரு 20 எடுத்திருக்கேன். இது கூடவே மிளகு அது ஒரு 25 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா வறுத்துக்கலாம் நம்ம. இப்போ ஃபஸ்ட்டு நான் அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சுருந்தா மல்லி ஆட் பண்ணிக்கலாம். மல்லி வேணுன்னா கூட அளவு கம்மி பண்ணிக்கலாம். ஆனால் மல்லி ஓரளவுக்கு போட்டோன்னா நமக்கு பொடி கொஞ்சம் நிறையா கிடைக்கும். இப்போ இது நம்ம வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப செவக்க வேணாம், சும்மா லைட்டாக சூடானா போதும் நமக்கு. இது வந்து நல்லா சூடாயிருச்சு. நான் இப்போ இதை எடுத்து போட்டுக்கிறேன். இப்போ ஜீரகம், ஜீரகம் கூடவே நான் சோம்பு எடுத்துக்கிறேன். ஏன்னா அதுவும் இது ஒரே சைஸ் அளவுள்ள தான், அதனால் சோம்பு எடுத்துட்டேன். அப்புறம் கிராம்பு, இது கூடவே மிளகு, இது எல்லாமே லைட்டாக அந்த மாதிரி சூடு பண்ணிக்கலாம். நான் இப்போ இது கூடவே எடுத்து வச்சுருந்த ஏலக்காய் ஒரு 20 ஏலக்காய் இருக்கும், நான் அதுவும் இதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது எல்லாமே லைட்டாக சூடு பண்ணிடலாம். ஏன்னா இது எல்லாமே ஒரே மாதிரி கொஞ்சம் சைஸில் ஒரே அளவு இருக்கிறதுனால நான் எல்லாமே இப்போ இது எல்லாம் ஒரே இதில் போட்டிருக்கேன். ரொம்ப கரிஞ்சிடாமல் பார்த்துக்கணும். தொட்டு பார்த்தா நமக்கு சூடு இருக்கணும், அந்த அளவு இருந்தால் போதும். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நான் அதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ அதே வடை சட்டியில் நான் எடுத்து வச்சுருந்த பட்டை, இப்போ அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 2 நட்சத்திர சோம்பு அது இதில் ஆட் பண்ணிடுறேன். இது கூடவே மிளகாய், மிளகாய் வந்து தேவை இருந்தால் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு அளவு கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி மிளகாய், மல்லி இதெல்லாமே நம்ம குழம்பு செய்யும்போதோ அல்லது டிஷ்ஷுக்கு எதாவது தேவைப்படும்போது ஆட் பண்ணுவோம். அதனால் நான் ஒரு 10 மிளகாய் தான் எடுத்திருக்கேன். இதுவும் லைட்டாக சூடாகட்டும். போதும், சூடாயிருச்சு. நான் இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதுவும் நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். நல்லா வறுத்தாச்சு. கொஞ்சம் கூட கருகக்கூடாது, லைட்டாக சூடானால் போதும் நமக்கு. இப்போ இது கூடவே நான் வந்து அடுப்பு வடைச்சட்டி சூடாக தான் இருக்குது, இதுலேயே பிரியாணி இலை 4 இது கூட வச்சுருக்கேன் நான். ஆக்சுவலாக இது சொல்ல மறந்துட்டேன் நான். இதுவும் லைட்டாக நம்ம சூடு பண்ணிக்கலாம். லைட்டாக சூடானால் போதும். ஆல்ரெடி வடைச்சட்டி வந்து சூடாக தான் இருக்குது, கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறின பின்னாடி நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வறுத்தது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் 4 பிரிஞ்சி இலை நான் வந்து மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன். அதுலேயே நம்ம இப்போ மசாலாவும் சேர்த்து அரைச்சிக்கலாம். மல்லி கொஞ்சம், அப்புறம் திரும்ப நம்ம போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். பாருங்கள், கரம் மசால் பொடி ரெடி ஆயிடுச்சு. நமக்கு இந்த பட்டை, கிராம்பு இது எல்லாமே வறுத்து அரைச்சதுனால நல்ல வாசனையாக இருக்குது. இந்த மாதிரி பொடி ஐட்டம் வந்து நம்ம வீட்லேயே செய்கிறது வந்து ரொம்ப நல்லது. இது வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக கடையில் வந்து அதுக்கான கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுவாங்க. நம்ம வீட்லேயே செய்கிறதுனால நல்லா சுத்தமாகவும் நேச்சுரலாக இருக்கும். இது வந்து ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சே செஞ்சிடலாம். இது 2-3 மாதம் வரலும் கெட்டு போகாது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.